எந்த ஒரு சாயிராமாவது இந்த நாளை நம்ம இப்படி வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கை வந்து அந்த ஃபீல்டில் இருந்து வெளியில் வர்றதுக்காக நீங்களாக சில நல்ல விஷயங்களை செய்வீங்க. ஒருவேளை எந்த ஃபீலும் பண்ணாமல் பரவாயில்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இன்னமும் நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். வெற்றியை ஆசைப்படுறோம், சந்தோஷத்தை நினைக்கிறோம், நிம்மதியாக கடைசி வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அடிப்படை தேவையே ஒரு நாளை ஒன் டேவை எப்படி நம்ம ஸ்பெஷலாக கொண்டாடுறோம் அப்படின்றது தான். கண்டிப்பாக ஸ்பெஷலாக கொண்டாட முடியும், மாற்றமே இல்லை. நான் வந்து சில நாட்கள் அப்படி இருந்தேன், ஆனால் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நம்ம செய்யணும்னு ஒரு நாளைக்கு முன்னாடி நினைச்சோமோ அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு 99% நான் செஞ்சிடுவேன். அந்த 100% செய்கிறோம் பார்த்தீங்கல்ல, அந்த டைமில் எனக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அந்த அன்னைக்கு நம்ம ஜெயிக்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஒரு 10 பேர் கூட வந்து ஜாலியாக இருக்கின்றது இல்லை, அதை தாண்டியும் எவ்வளோதான் டயர்டாக இருந்தாலும் அந்த டே எண்ட் ஆஃப் டேயில் நம்ம செஞ்ச ஒவ்வொரு பிளானும் முன்னாடி பிளான் பண்ணியிருப்போம் இல்லையா, இது இந்த நேரத்தில் செய்யணும்னு, அது எல்லாமே பர்ஃபெக்ஷனாக இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். சாயப்பாவை பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும், இந்த நாள் எனக்கு எவ்வளோ அழகாக எனக்கு அமைச்சு தந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு மனசை நமக்கு கொடுத்துருக்காங்க, எந்த விதமான தடங்களும் நமக்கு ஏற்படுத்தலை. 5 நிமிஷம் 10 நிமிஷம் முன்ன பெண் ஆனாலும் நம்மளுடைய வேலையை நம்ம செய்யும்போது எந்த விதமான ஒரு டயர்ட்னஸ் கூட வரவே இல்லை அப்படின்னு. அதனால் ஒரு நாளைக்கு முன்னாடியோ இல்லை அந்த அன்னைக்கு காலையிலேயோ உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிங்க. தினமும் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிச்சிங்கன்னா அதனுடைய சந்தோஷம் அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு நாளில் எவ்வளோ நாள் நமக்கு இருக்குது, அந்த நாளில் நம்ம எவ்வளோலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். சாயப்பா வந்து வீட்டுக்குள்ளே முடங்கி இருக்கிறவங்களையோ கவலைப்படுறவங்களையோ இல்லை எந்த வேலையும் செய்யாமல் சும்மா அந்த வெட்டியாக பேசுகிறவங்களையோ அவர் மைண்டில் கொண்டு வரதே இல்லை. மைண்டில் கொண்டு வருவார், எப்படி கொண்டு வரேன்னா, சரி பையன் ரெஸ்ட் எடுக்கட்டும், என்ன செய்கிறது, நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய சொல்கிறோம் ஆனால் செய்ய மாட்டேன்றாங்களே. இதனால் அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டத்தையும் நம்ம கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் என்றைக்குமே வந்து ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். உங்கள் வீட்டில் 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு குழந்தை ஆக்டிவாக இருக்குது, இன்னொரு குழந்தை ஆக்டிவே இல்லாமல் சோர்ந்து போய் இருக்குது. உடனே தன்னுடைய, அதாவது நான் உங்களுடைய குழந்தைங்க இப்படி இருக்கும்போது நீங்கள் ஆக்டிவாக இருக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும்தான் சாப்பாடு கொடுப்பீங்களா, ஆக்டிவாக கொடுக்குற இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் ட்ரெஸ்ஸஸ் எடுத்து கொடுப்பீங்களா, ஸோ என்ன பண்ணுவீங்க, 2 குழந்தைங்களுக்கும் என்ன செய்யணுமோ அதே மாதிரியான முன்னுரிமை தான் கொடுப்பீங்க, ஆசைப்பட்டு இது பண்ணுவீங்க. ஆனால் அதுக்காக வந்து ஆக்டிவ் இல்லாத குழந்தைய வந்து கேவலப்படுத்துறதோ கஷ்டப்படுத்துறதோ இல்லை. ஆக்டிவாக இருக்கிற குழந்தை வந்து வெளியில் ஓடுது, ஓடியாருது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குது, அந்த நாளில் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுது, அப்போ அதுக்கு அந்த மாதிரி பொறுப்புகள் கொடுப்பீங்க. இந்த ஆக்டிவே இல்லாமல் இருக்கிற குழந்தை எப்போ பார்த்தாலும் வீட்லேயே இருக்கும், எப்போ பார்த்தாலும் வம்பளத்துக்கிட்டே இருக்கும், இல்லைன்னா அமைதியாக இருந்துக்கிட்டே இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கும், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஏதோ அதுக்குள்ளே ஏதாவது ஒன்று சொல்லி உங்ககிட்ட ஏதாவது நான் அப்படி இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கும். நீங்கள் என்ன செய்ய முடியும், மனசில் நொந்துக்க தான் முடியும். என்னடா அது, 2 பேருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை தானே, 2 பேருக்கு ஒரே மாதிரியான ஃபினான்ஷியல் தானே, 2 பேருக்கு என்ன செய்கிறோமோ அதே தானே, அவனுக்கு என்ன செய்கிறோமோ அதே தானே இவனுக்கும் செய்கிறோம் அப்படின்னும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்கள். அதே மாதிரி தான் ஒரு நாளை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்காமல் பிரயோஜனமாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு சாயப்பா என்னடா இந்த அன்னைக்கும் இப்படி தான் நம்ம குழந்தை செய்கிறாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுவார்.
நான் தான் நிறைய ஆடியோஸில் சொல்லுவேன், மனுஷங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுக்க வேண்டாம், மனுஷங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு எந்த வேலையும் செய்ய வேண்டாம், கடவுளை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன வழிகள் இருக்குதோ அதை செஞ்சாவே போதும், கடவுளை சந்தோஷப்படுத்தினா நான் கடவுள் நம்மளை இன்னும் அதிகமாக சந்தோஷப்படுத்துவார். நிறைய பேருடைய விஷயங்கள் வந்து எங்கே லாக் ஆகுது, சில விஷயங்கள் நம்ம பிளான் 1008 பிளான் பண்ணுவோம், நல்லா பிளான் பண்ணுவோம், கொஞ்சம் கூட முடியாதுன்னு ஒரு வார்த்தையை யோசிக்கவே மாட்டோம், இது ஏன் என்னால் முடியாதுன்னு சொல்லி நமக்குள்ளேயே கேட்போம். ஆனால் அதுக்கு அடுத்த நாள் வழக்கம் போல் போயிடும்போது, வழக்கம் போல் போனது போனதாகவே போயிடும், மறுபடியும் அதுக்கு அடுத்த நாளும் இப்படி தான் அமையும். இது வந்து ஏன் இப்படி வருதுன்னா, ஓவரான இமேஜினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், 7 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க, ஒரே நாளில் நீங்கள் முடிவு பண்ணுங்க, இனிமேல் நான் 4 மணிக்கு எழுந்திருக்க போகிறேன், காலையில் 9:30 மணிக்கு உங்கள் ஆஃபீஸ் போகிற நேரமாக இருக்கும், இனிமேல் நான் 7:30 மணிக்கு ஆஃபீஸ் போக போகிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே முடியாத ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வர மாதிரி. 7 மணிக்கு நீங்கள் எழுந்திருக்கிறவங்களாக இருந்தால் நீங்கள் வந்து எத்தனை மணி, ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கலாம், அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 6 மணிக்கு எழுந்திருக்கிறவங்க கொஞ்சம் 5:30 மணிக்கு மறுபடியும் எழுந்திருக்கலாம். இப்படி ஒரு மாதம் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம அந்த இடத்த வந்து ரீச் ஆக முடியும். ஒரே நாளில் மாற்றங்கள் வராது, அப்படியே அந்த ஒரே நாளில் மாற்றம் வந்து அந்த ஒரு நாளோடு போயிடும், அது புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம மனசு வந்து ஆழமாக பழகிடுச்சு நிறைய இடத்துல, இது இப்படி தான், 7:30 எழுந்திரிச்சாதான், இல்லைன்னா 6 மணிக்கு நம்ம எந்திரிச்சிட்டோன்னு ஒரு ஃபீலிங்கு, அடுத்த நாள் காலையில் நம்ம 6 மணிக்கு எந்திரிச்சதால தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி நமக்கு நாமே வந்து ஒரு ஏதோ ஒரு தப்பான ஒரு வழிகாட்டியை கொடுத்துருவோம். என்னோடய லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, ஏன் 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ சாயப்பா என் லைஃப்பில் வரல, அப்போது நான் தான் வந்து ஒரு பெரிய கைட் மாதிரி எனக்கு தப்பு தப்பாக கைட் பண்ணிக்கிட்டேன். காலையில் 5 மணிக்கு எழுந்திருக்கணும்னு சொல்லி அலாரெல்லாம் வைப்பேன், அலாரம் ஆட்டோமேட்டிக்காக எந்திரிக்கும் அடிக்கும், நான் எந்திரிப்பேன். எந்திரிச்சிட்டு ஒரு விஷயம் மனசில் தோணும், என்னது 5 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவோம், நமக்கு எத்தனை பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் நினச்சிக்கிட்டே தானே இருப்போம், வேண்டாம் இப்போ எந்திரிக்க வேண்டாம், கொஞ்ச நாள் ஆகட்டும், நல்ல தூங்குனா கவலைகள் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, தூங்கு மறுபடியும் 8 மணிக்கு எந்திரி. 8 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மறுபடியும் கீழே போவோம், அப்படியே நல்லா சாப்பிடாம டீ வந்து சுட சுட கொடுப்பாங்க, நல்ல டீயை குடிச்சிட்டு அம்மாக்கிட்டே அப்பாக்கிட்டே ஜாலியாக பேசிக்கிட்டு, அதுக்கப்புறம் நல்லா குளிக்கிறதெல்லாம் கிடையாது, காலையிலலாம் நல்ல இட்லி தோசை, இட்லிலாம் இல்லை மோஸ்ட்லி தோசை தான், வெங்காய சட்னி, வெங்காய சட்னி ரொம்ப பிடிக்கும் எனக்கு, நல்லா காரமாக இருந்தால், நல்லா முறுமுறுன்னு தோசை, இல்லைனா வந்து நல்லா கருப்பாக இருக்கணும், நல்லெண்ணெய் ஊற்றணும், புளிச்ச மாவு, இதெல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும், மறுபடியும் ஒரே கஷ்டமாக இருக்கும், ஏதாவது ஒரு கவலைகள் இருக்கும்ல, ஒரு கவலை, சரி இதை நினச்சிக்கிட்டே இருந்தால் கவலைகள் அதிகமாகும், உடம்பு கட்டுப்பட்டு தூங்க, மறுபடியும் ஏதோ மொபைலை நோண்டிக்கிட்டு யாருக்கிட்ட சேட் பண்ணிக்கிட்டு அப்படியே கையில் இருக்கிற மொபைல் அது கீழே விடுறது கூட தெரியாமல் ஒரு சுகமாக இருக்கும், தூங்கிடுவோம், மறுபடியும் மதியானம் மறுபடியும் இப்படி தான் பழப்பு போயிடுச்சு. அப்போ எந்த இடத்துலையும் உடம்பு வீணாக போயிடுச்சு, மனசும் வீணாக போயிடுச்சு. ஸோ பிளான் பண்ணது வந்து காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு, ஆனால் அந்த ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான பெரிய அறிவு ஜீவி மாதிரி எனக்கு நிறைய கைட் கிடைக்கும், எனக்குள்ளே நானே சொல்லிக்கிறது. அந்த அன்றைக்கு ஈவினிங் தான் எப்பயுமே, என்னடா இது நம்ம இவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணுறோம், இவ்வளோ வேஸ்ட் பண்ணக்கூடாது, நமக்கு எவ்வளோ திறமை இருக்குது, நம்மளாம் மார்க்கெட்டிங்லலாம் ரொம்ப திறமை சொல்லியிருக்காங்களே அப்படின்னும் போது, அடுத்த நாள் காலையில் ஓகே இனிமேலாம் இதெல்லாம் செய்யணும் அப்படி ஷெடியூலாக போட்டுருவோம், காலையில் 8 மணிக்கு எந்திரிக்கணும், காலையில் என்ன சாப்பிடணும், 8:30 மணிக்கு வந்து நம்ம ஒர்க்குக்கு போகணும், 1/2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு மதியானம் தூங்கணும், இதை தான் சாப்பிடணும்னு சொல்லி. ஆனால் இப்படி இருந்து அடுத்த நாள் காலையில் இப்படி ஆகுதுன்னா நம்மளுடைய சோம்பேறித்தனம் வந்து ரொம்ப மெயினாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த சோம்பேறியக்கூடிய ஒருத்தர் இருக்கிறான் பார்த்தீங்கல்ல, அவனுங்க வந்து உங்களை நம்மளை தப்பாகவே கைட் பண்ணுவானுங்க. சோம்பேறின்ற ஒரு கேரக்டராக பாருங்கள், ஒன் ஆஃப் த கேரக்டர்ஸ்,
இப்போ நம்ம லைஃப்பில் வந்து மனுஷனுங்களை பார்த்து பார்த்து தான் பழகியிருக்கோம். ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்கல. கோபன்ற ஒரு கான்செப்டு, காமம்ன்ற கான்செப்டு, பொறாமைன்ற கான்செப்டு, அடுத்தவனை கஷ்டப்படுத்துறது மாதிரியான ஒரு கான்செப்ட், இது எல்லாத்தையும் உருவமாக கொடுங்க. உருவமாக கொடுத்துட்டா ஒரு கெட்ட மனுஷனை நீங்கள் சேர்த்துப்பீங்களா? ஒரு நல்ல மனுஷன் கூட தானே இருக்கணும் ஆசைப்படுவீங்க. கெட்டவனாக இருந்தால் கூட அவன் கூட வந்து தான் வீட்டுக்கு ஒருத்தனை வரும்போது நல்லவனை தான் உள்ளே அலோவ் பண்ணுவான். எவ்வளோ பெரிய ரவுடியாக இருக்கட்டும், இன்னொரு ரவுடியை வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டான், வெளியில் தான் வச்சுருப்பான், வீட்டுக்குள்ளே வந்து அலோவ் பண்ணவே மாட்டான். அதே மாதிரி தான் ஒரு கெட்டவன், கெட்ட சகவாசம் இருந்தால் கூட ஒரு வீடுன்னு வரும்போது நம்ம வீட்டில் வந்து ஒய்ஃப் இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, வயசு குழந்தைங்க இருப்பாங்க, பெரியவங்க இருப்பாங்க, அப்படிலாம் இருக்கும்போது ஒரு கெட்டவனை உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம். அதே மாதிரி தான் இட்ஸ் அ கேரக்டர். அந்த கேரக்டர் சோம்பேறின்ற ஒருத்தன் உங்களை வந்து இதை செய் அதை செய் அப்படின்னு தேவையில்லாமல் ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுவான். அவன் ஏன் கன்ஃபியூஷன் பண்ணுறான்னா, அவன் வந்து பல வருஷமாக அவங்க கூடவே இருக்கான். புதுசாக இருக்கிற நல்லவன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தெரிஞ்சிட்ருக்குறான், இன்னும் வந்து பழகில அவங்க கூட. அவனை நல்லா பழகிட்டிங்கன்னா சோம்பேறின்றவன் ஓடி போயிடுவான். நம்ம யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அவன் தானே நம்மளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவான். அதே மாதிரி தான் சோம்பேறின்ற ஒருத்தன் நம்ம கூட இருக்கிறான்னா அவனை அடித்து விரட்டணும். ரெஸ்ட்டு வந்து எந்த நேரத்தில் ரெஸ்ட்டு தேவையோ அந்த நேரத்தில் ரெஸ்ட், அது வந்து சோம்பேறிங்க கிடையாது. நைட்டு 10 மணியில் இருந்து அடுத்த நாள் காலையில் விடிய காலை 5 மணி வரைக்கும் இஸ் 100% ரெஸ்ட் அவர்ஸ் உங்களுக்கு. ஆனால் அந்த சோம்பேறிங்க என்ன பண்ணுவாங்க, 10 மணிக்கு மேலே தான் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகி சில பேர் உட்காருவாங்க. அது ஜென்ஸாக இருக்கலாம், லேடிஸாக இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து முதல்ல நம்ம நிறுத்தணும். என்ன பிளான் பண்ணுறோமோ அந்த பிளானிங் பொறுத்த வரைக்கும் யார் நல்ல விஷயங்களை சொல்கிறது? ஒரு சோம்பேறி சொல்லிட முடியுமா? ஒரு கெட்டவன் சொல்லிட முடியுமா? அப்போது உங்கள் மனசுக்கு நல்ல விஷயங்களை சொல்கிறது யாரும் இல்லை, நீங்கள் உயிருக்கு உயிராக அன்பு செலுத்தக்கூடிய நம்மளுடைய லவபிள் பர்சன் சாய் அப்பா. அவரு தான் அந்த ஒரு இன்டென்ஷன் கொடுக்குறாரு, டீ செல்லும் இதை செய்ய, காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலாம்ல, காலை எந்திரிக்கலாம்லம்மா அப்படின்னு சொல்லி பாசமாக கூப்பிடுறாங்க. உன்னோட வேலை எல்லாத்தையும் நல்லபடியாக செய்யலாம்லன்றாங்க. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஒரு ஒர்க்கிங் உமன்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜென்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், உங்களுக்கு தெரியும் என்னென்னலாம் நம்மளோட கடமைகள் இருக்குது, அது எந்தெந்த நேரத்தில் செஞ்சால் எந்தெந்த நேரத்தில் நமக்கு கொஞ்சம் டைமிங் கிடைக்கும் அப்படின்னு, அது எல்லாமே செஞ்சு முடிச்சுருங்க. இதை வந்து எதை வந்து எந்த நேரத்தில் செய்யணுமோ அதை அந்த நேரத்தில் செய்யுங்க. சும்மா வாசனாங்க சின்ன ரைம்ஸில், குழந்தைங்க ரைம்ஸில், ஒர்க் வழியில் ஒர்க் பே வழியில் வரையும் அப்படி தான். நம்ம இங்கே என்னென்னா எல்லாம் மாற்றி பண்ணிகிட்ருக்கோம், கடைசியில் ஒர்க் பண்ணுறதே விட்டுடுறோம் இங்கே. அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரியான வெறுப்புகள் வந்து ஜாஸ்தியாகுது, நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு. ஸோ மனுஷன் தன்னையே வந்து தான் மேலேயே அன்பு செலுத்துறது கம்மியாகுதுங்க. ஏன்னா அவன் வந்து தன்னுடைய கடமையில் இருந்து வெளியில் வந்ததால் தான் மேலே அன்பு செலுத்துறது கம்மியாகிடுது. அதுக்கப்புறம் தன்னுடைய சொந்தக்கார மக்கள் எல்லாம் வெறுப்பு வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை படிப்படியாக தேய்மானத்துக்கு போகுது. பௌர்ணமியில் தான் நல்லா வெளிச்சமாக இருக்கும், அமாவாசையில் எப்படி இருக்கும், இருட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம மேலே இருக்கிற வெறுப்பு நம்மக்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் படிப்படியாக எல்லோரும் இது பண்ணும்போது ஜீரோவில் வந்துடுறோம். இப்போ அப்படி தான் இருக்கும் அப்படி நினச்சிக்கோங்க. நம்ம வந்து பௌர்ணமியாக மின்னிட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க ஆரம்பிச்சிக்கிறீங்கன்னா நம்ம வந்து வாழ்க்கை வேறு மாதிரி போயிடும். இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய ஆன்மீகத்தில் பெருசாக கூட இருக்கலாம், ஆனால் இப்போ தான் நான் ஆரம்பிச்சிட்ருக்கேன், இப்போ தான் நான் நிறைய கற்றுக்க போகிறேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக இருந்து சாயப்பாக்கிட்ட கேளுங்க, நிறைய விஷயங்கள் செய்வாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு கமெண்ட்ஸில் மறுபடியும் நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன், இந்த ஆடியோவில் இந்த வீடியோவில் வந்து நான் கமெண்ட்ஸ் பார்ப்பேன். யார் யார் எந்தெந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா, யூஸ் பண்ணி அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போட்டிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், மற்றவங்களுக்கும் ஒரு ஆறுதல் இருக்கும், ஆஹா நம்மளை மாதிரி ஒருத்தவங்க இருக்கிறாங்கப்பா அப்படின்னு. அது குட் ஆர் பேட், ஸோ பேட் என்றைக்கு வரக்கூடாது, குட் மட்டும்தான் வரணும். அப்பாவோட குழந்தைங்க நம்ம நல்ல குழந்தைங்க பேர் எடுக்கணும்னு சொல்லி நைட்டு நம்ம ஆடியோவில் மீட் பண்ணணும். ஜெய் சைராம்.